ஹே மைலஸ் இன்னைக்கு நம்ம படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான டில்லு ஸ்கொயர் அப்படின்ற தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த படம் டிஜே டில்லுவோட செகண்ட் பார்ட்டுங்க ஒரு ரொமான்டிக் கிரைம் த்ரில்லர் ஏகப்பட்ட ட்விஸ்டன் டேர்ன்ஸ் இருக்கக்கூடிய தரமான கிரைம் தில்லருங்க ஆக்சுவலி டிஜே டில்லுவோட கண்டினியூஷன் ஸ்டோரி தாங்க இந்த படமே நீங்க இன்னும் டிஜே டில் ஃபஸ்ட் பார்ட்டே பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் கூட கனெக்ட் ஆகிற சீக்குவன்ஸ் எல்லாம் வரும்போது ஃபஸ்ட் பார்ட்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்விஸ்ட வச்சிருப்பாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணமா பாருங்க நீங்க பார்த்துட்டு சரண்ர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுங்க அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறது டில்லு ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் குரூப் தான் அதை ஓன் பண்ணுறது ஹீரோடைய ஃபேமிலி தாங்க ஈவெண்ட்டில் மற்றவர்கெல்லாம் நல்லபடியாக தாங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை புக் பண்ணதுக்கான காரணமே டிஜே டில்லுவோட அந்த டிஜேக்காக தான் அதை நம்ம ஹீரோ தான் பண்ணணும் ஆனால் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவே இல்லைங்க அதனால பொண்ணு வீட்டு சைடில் ஒரே கூச்சல் குழப்பமாக இருந்துக்கிட்டு பொண்ணே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு ஹீரோ பண்ணுற டிஜே ஒர்க்கு இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்காக இருக்குங்க அதனால் ஹீரோ தான் வந்து டிஜே பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்து புக் பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் ஹீரோவே வரல அப்படிங்கும் எல்லோருக்குமே செம்ம காண்டாகுது குறிப்பாக பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் வேணும் அவன் வந்தால் மட்டும்தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு பொண்ணுடைய அப்பாவும் வந்து ஹீரோட அப்பா கிட்டே என்னங்க நடந்துகிட்டு அவன் எங்கெங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஹீரோடைய அப்பா கால் பண்ணுறாரு அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பப்பில் ஒரு பொண்ணு கிட்ட பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட கிரீன் சிக்னல் காமிச்சிக்கிட்டு இருக்குது கரெக்டாக ஹீரோடைய அப்பா கால் பண்ணி எங்கடா இருக்கிற இங்கே டிஜே பண்ணணும் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க ஊரில் ஒருத்தன் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் எல்லாத்துக்கும் டிஜே வேணும் அதுக்கு நான் தான் வேணும்னு என்னையே கூப்பிடுங்க இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்து அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாருங்க அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட எல்லோருமே ஹாப்பி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து எந்த ஈவெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஷேக் அப்படின்ற ஒரு நபர் பேசுகிறாருங்க யூடியூப்பில் உங்களோட டிஜே ஈவெண்ட்டை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இவர் என்ன நினச்சிக்கிறாருனா ஓகே நம்மளோட ஃபேன் தான் கால் பண்ணுறாரு போல் அப்படின்ட்டு ஓகே ஆட்டோகிராஃப்னா இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கணும்னா இவ்வளோ அப்படின்னு ரேட்டு பேசுறாரு இல்லைங்க எனக்கு இந்த டேட்ல ஒரு டிஜே பண்ணி தரணும் அப்படின்னு ஷேக் கேட்குறாரு அந்த டேட்டா முடியவே முடியாது அது என்னோட பர்த்டே வீக் வருது அப்போல்லாம் நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பா ஏண்டாடி நம்மளே வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடைக்காம இருக்கிறோம் இப்படி வர ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டான்னு சொல்கிற ஒழுங்கா ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாருங்க இவருக்கு செக்கு வந்து சேருதுங்க செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல காலையில் எழுந்திரிச்சு வெளியே வராரு ஃபேஸ்க்கு ஃபேஸ் பார்க்கலாம் போட்டுருக்காரு ஹீரோடைய அப்பா அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காரு வீட்டுக்கு ஆண்டி வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஹீரோக்கு கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க ஆசைப்பட்றாங்க ஆண்டி ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அப்போ இந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாமா அப்படிங்கும்போது எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கமிஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு என்னோட வாழ்க்கை அழிச்சிடாதீங்க நான் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே நாங்கள் பார்க்குற பொண்ணு பிடிக்கல அப்படின்னா நீயே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படிங்க போது இப்போல்லாம் பொண்ணுங்க நார்மலாகவே இருக்கிறதுல அப்படின்னு சொல்ல ஹீரோடாப்பா எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாதுரா அம்மா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படிங்கிற போது என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கல்யாண பேச்சுக்கே முட்டுக்கட்ட போட்டுறாருங்க அதுக்கப்புறம் ஹீரோ பப்புக்கு போறாரு அங்க ஒரு ஃபாரினர் கிட்ட இவரு ஃபிளோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வந்து ஹீரோவோட ஷூலையே வாமிட் எடுத்துருது என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணை ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க அந்த பொண்ணுடைய பேர் தான் லில்லி அந்த பொண்ணு கிட்டே என்னோட ஷூவை க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல லில்லியும் ஷூ எடுத்துக்கிறாங்க ஒரு ஷூவை மட்டும் எடுத்துக்கோங்க இன்னொரு ஷூவை நான் எடுத்துக்கிறேன் இதுதான் ஈக்குவாலிட்டின்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிளோட் பண்ணிக்கிட்டே வாஷ்ரூமுக்கு போறாங்க அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு போதே ஹீரோ கேட்குறாரு நீங்கள் கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் ஷூவை மட்டும் வாங்கிட்டு கிளம்புறேன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா உங்களையும் கூட்டி போகிறேன் அப்படிங்கும் போது என்னை எங்கே கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்க எங்கே வேணாலும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா நீ இப்படி ஓப்பனாக ஃப்ளோட் பண்ணுறா அப்படிங்கும் போது ஃப்ளோட் பண்ணுறதான் அந்த பொண்ணுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃப்ளோட்டே பண்ணுறோம் அப்புறம் தெரியலனா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரத்தோட பேச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கும் போது காருக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறாரு இதே மாதிரி தாங்க பார்ட் ஒன்ல ராதிகா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாரு இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷனில் ஹீரோ லில்லி கூட ராத்திரி ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் கண் முடிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் லில்லியை காணுங்க மாறாக ஒரு லெட்டர் இருக்குது என்ன லெட்டர் எது அப்படின்னு எடுத்து படிச்சு பார்த்தா லில்லி கைப்பட எழுதி வச்சிருக்காங்க அதாவது நேற்று ராத்திரி பிடிச்சி போய் உங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன் ஆனால் எனக்கு இந்த கமிட்மெண்ட்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அதனால் நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டா ஸோ லில்லி யாரு எங்கேருந்து வந்தால் லில்லியோட பேர் எதுவுமே ஹீரோக்கு தெரியாதுங்க ஹீரோக்கு லில்லியை ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க ஆனா லில்லியோட நம்பர் கூட ஹீரோ வாங்க கிடையாது லில்லி யாரு எங்கிருந்து வந்தாங்கன்ற எந்த ஒரு தகவலும் ஹீரோக்கு தெரியலங்க ஆல்வேஸ் லில்லியோட நினப்பாவே இருந்துகிட்டு இருக்காரு அடுத்தடுத்து ஈவென்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்றாரு இருந்தாலும் லில்லியோட நினப்பு இருந்துகிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது லில்லியை கண்டுபிடிச்சு தர சொல்றாரு அவங்களும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லில்லின்ற ப்ரொஃபைல் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹைதராபாத்ல மட்டும் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ப்ரொஃபைல் இருக்குதுங்க இதுல எது நம்ம தேடுற பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு போயிடுறாங்க அட்டன் பண்றதுக்காக போனாலும் சரி ஹீரோ லில்லியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு பொண்ணு எங்கிருந்துடா வந்தா இப்போ எங்கடா இருப்பான் நான் ஏன் அவட்ட நம்பர் கூட வாங்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க டாக்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோட அப்பாக்கு பைல்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாரு இனிமேல் உட்காரலாம் முடியாது நிற்கணும் அதுக்கப்புறம் படுத்து தூங்கணும் இனிமேல் இப்படி இருந்தால் மட்டும்தான் அது க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்ருக்காங்க அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வரலாம்னு நினைக்கும் போது அங்கே ஃபைலை ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா வேறு யாரும் கிடையாது லில்லி தான் இவ எதுக்காக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசும்போது தாங்க விஷயம் தெரிய இருக்கிறது லில்லி பிரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லியும் லில்லியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேரண்ட்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னங்க உங்க பையன் இப்படி இருந்திருக்கான் என் பொண்ணை இந்த மாதிரி ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல என் பையன்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க ஹீரோட அப்பா மேபி அவன் அப்படி தாங்க அப்படின்ற மாதிரி கோத்து விடுறாருங்க அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு எதுவுமே பண்ணாமல் எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்க லில்லியோட அப்பா சொல்கிறாரு உங்கள் பையனை நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்ட்டு உடனே அப்பா எக்ஸ்கியூஸ் மீ நாங்கள்லாம் எங்கள் பையனை இந்த மாதிரி வளர்த்த கிடையாது போனாதான் இப்படி வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கோத்து விடுறாரு ரெண்டு தரப்புலையுமே ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு எண்ட் ஆஃப் த டே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த பொண்ணுக்காக தானே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பியே இந்த பொண்ணை தேடி போய் என் கேர்ள் ஃப்ரெண்டே என்ன விட்டுட்டு போயிடுச்சா இப்போ அந்த பொண்ணே வந்திருக்கு ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொண்டாந்து கொடுத்து சைன் போட சொல்கிறாங்க இவரும் ஆட்டோகிராஃபுன்ற மாதிரி சைனை போட்டுவிட்டுறாரு பார்த்தா அது போலீஸ் கேஸ் ஆயிருந்துருக்குதுங்க ஸோ ஹீரோ கண்டிப்பாக லில்லி ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது இப்போ அப்போ லில்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசலாமா அப்படின்ட்டு இந்த கேப்பில் நீ என்னை தேடினியா என் மேலே உனக்கு பாசம் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்கிறாரு ஆமாம் எனக்கு உன் மேலே பாசம் இருந்தது நான் உனக்கு தேடினேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் லில்லி பார்த்தீங்கன்னா சரி இந்த குழந்தை தான் உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அபார்ட் பண்ணிக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை குழந்தை இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓகே ஆயிடுறாங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பெற்றோர்கள் முன்னிலையில் இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லில்லியை பயங்கரமாக கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு குறிப்பா லில்லியோட

போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் ஹீரோடைய பேரன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு வெளியே போனால் நீ ஏதாவது ஒரு ஆல்ரியை கூட்டிகிட்டு வந்துற அதனால் நீ இங்கேயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நான் வெளியே போவேன் நான் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் ஸோ நீங்கள் என்ன கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரின்ட்டு இவரும் இங்கேயே இருக்கிறாங்க அப்போ தான் லில்லிக்கு ஃபோனை போட்டு எனக்கு இன்னைக்கு பர்த்டே நீ என்ன இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்குது அதான் வரல அப்படின்னு சொல்ல அது எப்படி உனக்கு மூட் அப்செட்டாக இருக்கலாம் மூடான் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல லில்லியோ அவங்க அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க இவர் கிளம்பி நீரா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாருங்க அங்க போனா ஹீரோக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க பார்ட் ஒன்ல வந்த அதே அபார்ட்மெண்ட் பார்ட் ஒன்ல ஹீரோக்கு ராதிகா அப்படின்ற ஒரு கேர்ள் இருந்தது அந்த கேர்ள் ஃபிரண்டோட பாய் ஃப்ரெண்டு தான் ரோஹித் ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ வந்து பார்க்கும்போது ரோஹித் செத்து கிடந்தான் பக்கத்தில் ராதிகா இருந்தாங்க அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஹீரோவும் ராதிகாவும் சேர்ந்து ரோஹித்தை புதைச்சிருக்கிறாங்க இப்போ அதே அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயந்து போய் வராரு லாஸ்ட் டைம் தன்னோட பிங்கர் பிரிண்ட் எல்லாம் அங்கங்க பதிஞ்சிருச்சு அப்படின்னு பயந்தா இல்லையா சோ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இப்ப ஒரு பையன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான் அவனோட கிளவுஸ் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு பாட்டுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ள நுழைறாரு நீ ஏன் லில்லி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க என்ன ஏன் அப்செட்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல என்னோட அண்ணா காணாம போயிட்டான் அவன் எங்க இருக்கான் என்ன ஆனானே தெரியல அப்படிங்கும் போது சரி உன் அண்ணா காணாம போனதை நம்ம ஏன் இங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அவன் இங்கதான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப தாங்க ஒரு ட்விஸ்ட் ஆக்சுவலா நம்ம லில்லியோட அண்ணங்காரன் வேற யாரும் கிடையாது அந்த ரோஹித் தான் அதாவது ராதிகாவோட பாய் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ராதிகாவும் ஹீரோவும் சேர்ந்து ரோஹித் அப்படின்ட்டு ஒருத்தனை புதைச்சிட்டாங்க ரோஹித் வந்து வேற யாரும் கிடையாதுங்க ராதியாவோட பாய் ஃப்ரெண்டு தான் ராதிகாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தெரியாது இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த ரோஹித்து அதாவது புதைக்கப்பட்ட அந்த ரோஹித்து லில்லியோட அண்ணா அப்படின்னு லில்லி சொல்கிறாங்க போலீஸ் கிட்டே போகலாம் அண்ணனை தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா நம்ம ஹீரோவும் ராதிகா வந்தான ரோஹித்தை கொண்டு போய் புதைச்சாங்க மாட்டிப்போமோ அப்படின்னு பயப்படுறாரு மீண்டும் மீண்டும்மா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஜோக்கரா ஆக்கிட்டீங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு புருஷோத்தமன் அப்படின்ற ஒரு நபர் வராரு இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் தெரிய வருதுங்க அவர் நம்ம லில்லியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அண்ணனை பற்றின ஏதோ ஒரு லீடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கும் போது ஹீரோக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுங்க இன்றைக்கி உன்னோட பர்த்டே வேறு உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது நீ கிளம்பு அது என்ன எதுன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் காரில் கிளம்புறாங்க புருஷோத்தமன் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா லில்லியோட அண்ணா ரோஹித் காணாமல் போகிறதுக்கு முன்னாடியே அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னு மேப் ட்ராக்கர் ஒன்று கிடச்சிருக்குதுங்க அதை வச்சு ட்ராக் பண்ணி போனோம்னா ரோஹித் கடைசியாக எங்கே போனார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல ரோஹித் ஒரு நிமிஷம் நின்றுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த மேப்பில் இருக்குது இந்த இடத்துல எங்கள் அண்ணன் எதுக்காக நின்னாரு அப்படின்னு லில்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஹீரோக்கு தெரியுங்க ஏன்னா ரோஹித்தை புதைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ தான் அந்த சாமானமெல்லாம் வாங்குறதுக்காக வண்டியை நிப்பாட்டி இருந்திருப்பார் இப்போ இவங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் டைவர்ட்டே ஆக மாட்டேன்றாங்க எண்ட் ஆஃப் த டே கரெக்டாக ரோஹித்தை எங்கே புதைச்சாங்களோ அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க ஸோ அந்த இடத்த எதுக்காக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி புத்தியும் பார்க்க அந்த இடத்துல லைட்டாக ஒரு மேடு தெரியுது ஒரு வேலை அண்ணனை குழப்பண்ணி இந்த இடத்துல புதைச்சிருப்பாங்களோ இங்கே குழியை தோண்டலாம் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கிட்டே கேட்க ஹீரோ அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஆ தோன்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் காரில் இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது ஆமாம் அதே எப்படி உன்னோட காருக்கு வந்தது அப்படிங்கும் போது அதை அப்படி தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்வழியாக தப்பிச்சு ஓடி பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஓட ஆரம்பிச்சிடறாருங்க அந்த நேரம் பார்த்து ஒரு குரூப் ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணி அங்கிருந்து கடத்தி தூக்கிட்டு போயிருது கடத்துன நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல நம்ம ஹீரோவும் ராதிகாவும் சேர்ந்து இந்த கிரிமினலை கட்டி போட்டுட்டு பணத்தை எல்லாம் ஆட்டை போட்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த நபர் தான் வந்து பணத்துக்காக ஹீரோவை கடத்திருக்கான் ஸோ இவன் பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து வரப்போற ஒரு நபர்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் ஒப்படைக்கணும் அதனால ஒழுங்காக அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான் கடைசியில் ஹீரோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துக்கு ஒரு கார் வருதுங்க அந்த இருந்து ஒருத்தங்க இறங்கி வராங்க வேறு யாரும் கிடையாது நம்ம லில்லி தான் லில்லி பார்க்கறதுக்கு அப்படியே வித்தியாசமாக இருக்காங்க முழுசா சந்திரமுகியா மாதிரி இருக்க உன் மனைவி கங்காவை பார் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு டைலாக் ஒன்று போயிட்டுருக்குது பார்த்தா தாறு மாற அங்கே இருக்கிறவங்க கிட்டே சண்டை போடுறாங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாம் ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அப்போ தான் லில்லி சொல்கிறாங்க ஏன்டா இவனை கஷ்டப்பட்டு நான் பிளானை போட்டு தூக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நீ பாட்டுக்கு ஈஸியாக அவனை கொண்டுட்டு போயிடலான்னு பார்க்கறியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு யார் இவ இவ கைக்கு எப்படி கண்ணு வந்தது அப்படின்ட்டு அங்கே தாறுமாறான ஒரு டுஸ்டியை வைக்கிறாங்க நம்ம லில்லி இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு இந்தியன் ஸ்பை ஏஜென்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க இவங்க அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருந்துட்டு இருக்காங்க ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக அதுக்காக ஒருத்தனை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அந்த ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ ஸோ அதனால் நம்ம ஹீரோ கூட ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி பழகிட்டு இருந்துருக்குறாங்க நம்ம லில்லி ப்ரெக்னென்ட் ஆலாம் இல்லைங்க ஆனால் லில்லி வந்து ஹீரோ கிட்ட வேலை வாங்குறதுக்கு லில்லிக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ பத்தின முழு இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த அதே விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண வச்சு ஹீரோட முகத்தில் பயத்தை வர வச்சு அதை வந்து காரணமாக காட்டி மிரட்டி இவங்க அந்த கிரிமினலை அழிக்கிறதுக்கு ஹீரோவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்குறாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் இடையில பூந்து இது எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டான் இப்போ நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமே தெரிய வருதுங்க இப்போ ஒரு பிரிஜிக் கீழே கூட்டிகிட்டு போறாங்க அங்க ஒருத்த வரான் அது வேற யாரும் கிடையாதுங்க பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் ராதிகாவும் சேர்ந்து இந்த ரோஹித்தோட ஹிட் ஸ்டோரியை போது ஒருத்தர் பார்த்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பாரு அவருக்கு பணத்தை கொடுத்து இவங்க செட்டில் பண்ணியிருப்பாங்க அந்த நபரை பார்த்தீங்கன்னா லில்லி பிடிச்சிட்டாங்க அந்த நபர் கிட்ட இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜை பேக்கப் எடுத்து அதை காமிச்சு நம்ம ஹீரோ மிரட்டி இப்போ குடுமி ஏன் கண்ட்ரோலில் ஸோ இந்த விஷயம் வெளியே வந்து நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சினா நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை லில்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ லில்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லில்லி தான் இந்த ஸ்பை ஏஜென்ட்டில் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அதாவது மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இருக்கக்கூடிய கிரிமினல் தான் ஷேக்கு ஸோ இந்த ஷேக்கை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பல முறை வந்து முயற்சி பண்ணியிருந்துருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஏஜென்சிலேயே யாரோ ஒருத்தன் அவனுக்கு ஸ்பை வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்துருக்கான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க அண்டர் கவர் ஆப்ரேஷனாக நம்ம ஹீரோவை பயன்படுத்தி அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க எதனால் நம்ம ஹீரோவை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய டிஜே ஈவெண்ட்டை வந்து அந்த கிரிமினல் புக் பண்ணியிருந்திருக்கிறான் ஸோ அதனால் அதனால் நம்ம ஹீரோவை வச்சு போட்டு தள்ளுறது தான் லில்லியோட பிளானுங்க அதாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணி நான் உன்னோடய வீடியோவை இன்டர்நெட்டில் பார்த்தேன் ஸோ நீ தான் என்னோடய ஃபங்க்ஷனுக்கு டிஜே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தான் இல்லையா செக்க கூட கொடுத்துருந்தான் இல்லையா அந்த நபர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்குங்க மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச ஹீரோ எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு என்னை ரெண்டு நாள் தொல்லை பண்ணாத அதுக்கப்புறம் நீ சொல்கிறத செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி சொல்கிறத செய்யலை அப்படின்னா அந்த வீடியோ லீக் பண்ணி ஹீரோட வாழ்க்கையை அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி லில்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் லில்லி காதலிச்சு நம்மளை கல்யாணம் பண்ற லெவலுக்கு வந்துட்டு இப்படி நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்ற வேதனையும் ஹீரோக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் வீட்டுல ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது காலையில பாட்டு பாடுற சவுண்ட் கேக்குது என்னடா நீ எந்திரிச்சு வெளிய வந்து பார்த்தா வீட்டுல லில்லி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க லில்லிக்கு ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிறாரு நான் தான் என்ன தொல்லை பண்ணாதேன்னு சொன்னல அப்புறம் எதுக்கா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அதாவது இந்த மிஷன் முடிகிற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோக்கு பக்கு பக்குன்னு இருந்து வந்துட்டு இருக்குங்க எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோவும் லில்லியும் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா அதை பற்றி பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஹீரோ உடஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு லில்லி வந்து அவங்களுடைய தேவைக்காக நம்ம கூட பழகிட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் ராத்திரி நம்ம ஹீரோவே இதை பற்றி லில்லி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு என்னோட பேரண்ட்ஸ் இதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ லில்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதாவது இந்த மிஷனுக்காக தான் நான் கூட பழகினேன் நான் ஃபேக்காக தான் லவ் பண்ணேன் இதெல்லாமே உண்மை அவன் கூட பழகினதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள என்னையே அறியாமல் உன் மேலே ஒரு காதல் வந்தது அப்படின்ற மாதிரியும் லில்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஹீரோக்கு கடுப்பதாங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் லில்லியோட பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ லில்லி சொல்கிறாங்க அதாவது இந்த ஷேக் அப்படின்ற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவன் ஹைதராபாத்துக்கு வர போகிற ஒரு ஈவெண்ட்டுக்காக அந்த ஈவெண்ட்டில் நம்ம ஹீரோ தான் பர்ஃபார்ம் பண்ண போறாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்குக்கு நீ ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுக்கணும் அந்த ஸ்வீட்டில் விஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க இதெல்லாம் ஆதி காலத்து டெக்னிக்குங்க இதெல்லாம் அப்போவே அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்படியெல்லாம் கொண்டு போய் கொடுத்து எப்படிங்க அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஹீரோ கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக ஷேக்கு அப்படின்றவர் கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்டே இந்த டிஜே இவெண்ட்டு புக் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கா நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆ ஞாபகம் இருக்கு சார் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதே சமயம் அவர் சொல்லக்கூடிய அந்த இடத்த பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க ஹீரோ ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தான் இன்னொரு டிஸ்டி ரிவீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரு கிரிமினல் வந்து நான் துபாயிலிருந்து வரப்போகிறவனுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அந்த பணத்தை கொடு அப்படின்னு ஹீரோ கிட்டே மிரட்டிக்கிட்டு இருந்தான் இல்லையா அந்த கிரிமினலுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு எனக்கு தோணுது அவன் நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்குக்கும் விஷயம் தெரிய வந்திருக்குங்க எதுக்கும் ஹீரோ மேலே ஒரு கண் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ நம்ம லில்லி சொன்ன எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய குடும்பத்தோட காரில் உட்கார வச்சு வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு எங்கடா போயிட்டு இருக்கிறோம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அந்த விஷயத்தை கொஞ்சம் தைரியமாக தெளிவாக கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம லில்லி நார்மலான ஒரு பொண்ணே கிடையாது அப்படிங்கும் போது ஆ தெரியுமேடா அவதான் அவள் தான் பிரெக்னென்டான பொண்ணாச்சு அப்படிங்கும் போது அது இல்லைப்பா அது எல்லாமே நடிப்பு அது எல்லாமே பொய் அவ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுவும் சாதாரண போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது போலீஸ்க்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வைங்களேன் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளோ நாள் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டா இது எல்லாமே அவளுடைய சீக்ரெட் மிஷனுக்காக தான் அப்படின்னு சொல்ல என்னடா வளரிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து இடிக்க ஆரம்பிக்குதுங்க இங்கே தப்பிச்சு போயிட்டுருக்க டில்லு உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா பாருங்கள் உங்கள் மருமக அப்படின்னு சொல்ல உள்ளே லில்லி கண்ணை வச்சு அப்படியே பாயிண்ட் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஹீரோட மொத்த குடும்பத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ லில்லி ஒரு பயங்கரமான ஷாக்கை கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிற்குதுங்க அந்த காருக்குள்ளேருந்து ஒருத்தங்க இறங்கி வராங்க அவங்க வேற யாரும் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த ராதிகா தான் பண்ணிட்டான் ஸோ ராதிகாவையே இந்த இடத்துக்கு வரவழைச்சு ராதிகாவையும் மாட்டி விட்டுருவேன் அதனால் இவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒரு சம்பவத்தை பண்ண வச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி லில்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை பார்த்து நம்ம ராதிகா பயந்து போயிடுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நீ என்னை கொஞ்சம் கொஞ்சம் பேசாத இதில் தான் நான் வாங்கி லாஸ்ட் டைம் அப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்போ தான் நம்ம ராதிகா சொல்கிறாங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அதுவும் பெரிய இடத்து சம்பந்தம் அதனால் நான் இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆக விரும்பலை தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி ஓகே ஏய் நீ போய்க்கோ நான் எல்லா பிரச்சனையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாருங்க ஸோ இந்த பொண்ணை தேவையில்லாமல் மாட்ட வைக்க வேணாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஹீரோ லில்லி சொல்கிறது எல்லாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாருங்க இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பிளான் என்ன அப்படின்றத சொல்லிடுறாங்க அதாவது இந்த ஷேக் சொன்னால் அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ போகணும் அங்கே போய் எப்படியாவது இந்த ஷேக்கை ஸ்வீட்டை சாப்பிட வச்சுட்டா அந்த ஸ்வீட்டில் இருக்கக்கூடிய விஷம் இந்த ஷேக்கை கொண்டுரும் இதுதான் வந்து பிளான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ராப்பராக எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாருங்க டேபிள் வரைக்கும் போயிடுறாரு அந்த ஸ்வீட்டை ஹீரோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்வீட்டை ஷேக்கே எடுத்துக்கிறாருங்க ஷேக் சொல்றாரு தனம் தனம் என்னோட சாவு என்னை துரத்திக்கிட்டே தான் இருக்குது எவனோ ஒருத்தன் என்ன கொலைப்படுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு முறையும் நான் தப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ கூட டிஜே டில்லு அப்படின்ற ஒருத்தன் என்ன கொல்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோவையே சொல்கிறாருங்க ஸோ ஹீரோ இந்த பிளானோட வந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம் எப்படி இந்த ஷேக்குக்கு தெரியும் அப்படின்னா பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒருத்தன்ட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருந்துருப்பாரு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலில் இருக்காருங்க அவர் வந்து இந்த ஷேக்குக்கு கால் பண்ணி சொல்லிக் கொடுத்துருப்பாரு ஹீரோவை மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இப்போ வசமாக ஷேக் கிட்ட ஹீரோ மாட்டிக்கிட்டாருங்க ஸோ இப்போ லில்லியோடய ப்ளானும் சொத்துப்பிருச்சு இப்போ நம்ம ஹீரோவை கொல்ல போறாங்க போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவை ஷூட் பண்ணி கொலையும் பண்ணிடுறாங்க அங்கே கட் பண்ணால் லில்லி பார்த்திங்கன்னா அவங்களோட ஹையர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஹையர் அதாரிட்டி லில்லியை பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை கொடுத்தேன் இவனை பிடிக்க சொல்லி அதை கூட உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் என்னோடய பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி லில்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் பார்த்திங்கனா ஒரு இடத்துக்கு இந்த ஷேக் வரப்போகிறான் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக அவனை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட டீமோட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டார்கெட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஒரு ஒயிட் கலர் கார் வருதுங்க அதில் தான் ஷேக் இருக்கான் ஷேக்கை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்கி வராருங்க அவரோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு உடனே நம்ம லெல்லி போயிட்டு நீ இன்னும் சாவலியா அப்படின்னு சொல்லி கேட்க அங்க தாங்க ஏகப்பட்ட ட்விஸ்டா ஹீரோ ரிவீல் பண்றாரு அதாவது அந்த ஷேக் ஹீரோ போட்டு அடி அடி நடிக்கும் போது என் உடம்பெல்லாம் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு ஆனா உனக்கு ஏன் அளவுக்கு அதிகமா வீர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதான் எனக்கும் புரியல அப்படின்னு ஷேக் சொல்றாரு ஏன்னா உன்னோட உடம்புல விஷம் இருக்கு அப்படின்னு சொல்ல நான் தான் நீ கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிடவே இல்லையே அப்படிங்கும் போது ஸ்வீட்ல தான் விச வைக்கணுமா என்ன நீ குடிச்ச பால்ல நான் விஷம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாரு அதாவது ஒரு கிரிமினல் ஒருத்தன் நம்ம ஷேக்குக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா பணம் கொடுக்கலனா அந்த கிரிமினலை இந்த ஷேக் போட்டு தள்ளிடுவார் அதனால் அந்த கிரிமினலுக்கு ஹீரோ ஃபோனை போட்டு நீயும் நானும் சேஃப் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதை நீ பண்ணினா ரெண்டு பேரும் சேஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஷேக் குடிக்கக்கூடிய பாலில் விஷத்தை கலந்து வச்சிருக்கிறாங்க ஸோ அது யாருக்கும் தெரியாமல் உள்ள வந்து அதை குடிச்சிருந்துருக்கிறாரு ஸோ இப்போ நீங்கள் என்னை கொண்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிழைக்க முடியாது ஆனால் என்னை கொள்ளலன்னா அதுக்கான ஆன்டிடோட்டை கொடுத்து என்னால் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜ மரியாதையோட நம்ம ஹீரோட உயிரை இந்த ஷேக் வந்து காப்பாற்றிருக்கிறாரு அதுக்கான ஆன்டிடோட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏஜென்ட் கிட்ட இந்த ஷேக்கை ஹீரோ பிடிச்சி கொடுத்துருந்துருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பை ஏஜென்ட்லேருந்து ஒரு நபர் வந்து இந்த ஷேக்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த நபர் வேறு யாரும் கிடையாது லில்லி தான் ஆக்சுவலாக ஸ்பை ஏஜென்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த ஷேக்கு வேலை பார்த்துட்டு அவங்க வந்து நிறையா ஃப்ராட் வேலையாக பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ ஷேக் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா லில்லியும் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேக்கை போட்டு இல்லாமல் அப்படின்னு இது பர்சனல் மிஷனாக இருந்திருக்குதுங்க ஆனால் ராய் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேக்கை பிடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் கொல்லணும் அப்படின்றது கிடையாது லில்லி தான் பார்த்தீங்கன்னா ஷேக்கை கொல்லணும் அப்படின்றதுக்காக ராய் ஏஜென்ட்டுக்கே தெரியாமல் இவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஹீரோவை பயன்படுத்தி கொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராய் ஏஜென்ட்கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்குங்க ஆக மொத்தம் இந்தியாவோட மிஷன் பார்த்திங்கன்னா இந்த ஷேக்கை உயிரோடு பிடிக்கணும் அப்படின்றது லில்லியோட பர்ஸ்னல் மிஷன் தான் பார்த்திங்கன்னா ஷேக்கை கொல்லணும் அப்படின்றது அதுக்காக ஹீரோவை பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் தெரிய வரும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இப்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி நம்ம லில்லியை அரஸ்ட் பண்ண வைக்கிறாரு அப்போ லில்லி வந்து கேட்குறாங்க இதே மாதிரி ராதிகாவும் அரஸ்ட்டானா அப்போ வந்து நீ வெயில் எடுத்த என்ன நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது ராதிகாக்கும் உனக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ராதிகா என்னை காதலிச்சு ஏமாத்தினவ ஆனால் நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்லியே ஏமாத்தின அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க ஸோ இப்போ இந்த ஹேர் ஸ்டைலோட பார்ட் த்ரீக்கான ஒரு லீடியும் கொடுத்து படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க பார்ட் ஒன் பார்த்தவங்களுக்கு இந்த படம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்லபடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்